ஹாய், கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. எனது அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம போன வாரம் தான் சராசரியா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கடத்தப்படுறாங்க அப்படின்றத பத்தி பார்த்துருந்தோம். இந்த பேர்களில் நிறைய பெண்களும் இருக்காங்க, நிறைய குழந்தைகளும் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடத்துறவங்க எல்லாருமே வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடத்துறாங்க. அதாவது அவங்களுடைய பாடி ஆர்கன்ஸை விற்கிறதா இருக்கட்டும், அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி அவங்கள கொத்து அடிமைகளாக வேலைக்கு எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வேற வேற காரணங்களுக்காக தான் கடத்துறாங்க. ஆனா தன்னுடைய பாசத்துக்காகவே தன்னுடைய மகளையே கடத்தின ஒரு அப்பாவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லலித்பூரில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய 3 வயது பெண் குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லி போலீஸில் ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ போலீஸ் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவங்களுடைய வீடு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருந்ததுனால அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸை அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி அனலைஸ் பண்ணும் பொழுது தான் அவங்களுடைய 3 வயது குழந்தைய யாரோ ஒரு ஆண் ட்ரெயினில் கடத்திட்டு போகிறது தெரிஞ்சிருக்கு. அந்த ட்ரெயின் லலித்பூர்லேருந்து ஜான்சி வழியாக போபால் போகக்கூடியது அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. ஆனால் அந்த ட்ரெயினுக்கு போலீஸ் என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஜான்சியில் நிப்பாட்டாமல் தொடர்ந்து ட்ரெயினை இயக்கிட்டே போய் 260 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள போபாலில் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க டிரைவருக்கு அவங்க கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் ட்ரெயினும் நிற்காமல் 260 கிலோமீட்டர் தாண்டி போய் போபாலில் நின்றுருக்கு. போலீஸ் அந்த ட்ரெயினை சுற்றி வளைச்சு அந்த கடத்தல்காரனை பிடிச்சிருக்காங்க. நல்லபடியாக அந்த குழந்தைக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படலை. அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி அந்த கடத்தல்காரனை விசாரணை செய்யும் பொழுது தான் தெரிஞ்சிருக்கு அந்த கடத்தல்காரன் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்றது. இதுக்கப்புறமா அந்த குழந்தையினுடைய தாய்கிட்டையும் விசாரணை செஞ்சுருக்காங்க. அப்போதான் ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. அது என்னென்னா, இவங்க 2 பேருக்குமே குடும்ப லெவலில் ஒரு தகராறு நடந்திருக்கு. அதன் காரணமாக தான் அவங்க அப்பா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருந்திருக்காரு. அதனால் தன்னுடைய மகளையும் கடத்தியிருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதில் இன்னொரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, தன்னுடைய குழந்தைய கடத்திட்டதா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண தாய்க்கு அந்த குழந்தைய கடத்தினது தன்னுடைய கணவர் தான் அப்படின்றது நல்லா தெரியும்னு எஸ்பி சொல்லியிருக்காங்க. இருந்தும் கூட தன்னுடைய குழந்தைய கடத்தினதா சொன்னாதான் சீக்கிரமா தன்னுடைய குழந்தை கைக்கு வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த மாதிரியான புகாரை அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் மூலமா நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தை கடத்தல் நம்ம நாட்டுல எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்றதையும், அதுக்காக போலீஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்றதும் தான். அதனாலதான் ஒரு குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எவ்வளவு பேசஞ்சர்ஸ் இருந்தாலும் ஒரு ட்ரெயினையே நான் ஸ்டாப்பா இயக்க சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைய காப்பாத்தினதுக்கு அப்புறமா கணவர் மற்றும் மனைவி இருவருக்குமே கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுடைய குடும்பத்தோட சேர்த்து வச்சிருக்காங்க போலீஸ். ஸோ இனிமேல் எந்த ஒரு குழந்தை கடத்தப்பட்டாலும் அதை கண்டிப்பா நீங்க போலீஸ்க்கு தெரிவிக்கணும், நீங்களே அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். கண்டிப்பா போலீஸ் அவங்களால முடிஞ்ச ஸ்டெப்ஸை எடுத்து கடத்தப்பட்டவங்களை ரொம்ப பாதுகாப்பா காப்பாற்றி தருவாங்க. கூடவே கடத்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள கேர்டேக் பண்ணிக்கிறவங்க, அதாவது குழந்தையாக இருந்தால் அவங்களுடைய அப்பா அம்மா அப்படி இல்லாட்டி அவங்களுடைய கார்டியன், காவல்துறைக்கு கண்டிப்பாக அவங்களுடைய முழு தகவலையும் மறைக்காமல் கொடுக்கணும். அந்த குழந்தையை கடத்தினது அவங்க அப்பா அப்படின்றதுனாலேயே அந்த குழந்தைக்கு வேற எந்த சேதமும் ஏற்படலை. இதுவே வேற யாராவது கடத்தியிருந்தா அந்த குழந்தைக்கு நிறையா பாதிப்புகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வச்சுக்கோங்க. மீண்டும் அன்னன்னைக்கு நடக்கிற முக்கிய தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.